என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 days ஸ்டடி பிளானில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். Day 1 வந்து கிராமர் ஷூலுக்கு வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த கிராமர் ஷூல் வந்து எல்லாம் நல்ல தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்களா? கிராமர் ஷூலில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? வந்து என்னென்னா கிராமர் ஷூல் ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தடவை பாருங்கள். Day 1 ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிராமர் ஷூல் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் 7 mark வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து வாங்கிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது Day 2க்கு உண்டான ஸ்டடி பிளான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மற்ற காலேஜ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த 10 days கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த 10 days கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்றைக்கி Day 2 நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்க பாருங்கள். Step 1 என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைன் டிட்டர்மன்ட் ஏ. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிக்கிறது என்னென்னா டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அந்த டிட்டர்மெண்ட் ஏனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஏன்னா டிட்டர்மெண்ட் ஏ வந்து 0 வரக்கூடாது. 0 வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரணும். அதாவது என்னென்னா 0 தவிர எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். ப்ளஸ்லையும் வரலாம், மைனஸ்லையும் வரலாம். இப்போ -2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா +2, இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. 0 தவிர வேறு எது வேணாலும் வரலாம். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் அட்ஜாயின்ட் ஏ. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலா A inverse = 1/determinant A × adjoint A. அதான் இவ்வளோ தான். ரொம்ப 3 ஸ்டெப்பு தான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இதில் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு 2 types இருக்குது. ஒன்று 2/2 வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இன்னும் வந்து 3/3 வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். 2/2 இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்ட் ஏ கொஸ்டினில் கேட்பாங்க. 3/3 இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். பார்ட் பி கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. 7 mark கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. நல்ல தரவாக படிங்க. இந்த ப்ராப்ளம் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், அதுலேயும் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் நோட் போட்டு நீங்கள் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு வந்து பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். அதனோட ஆன்சர் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து உண்டான ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? 7 problems கொடுத்துருக்கேன். 8th problem பாருங்கள். ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஆன்சரில் பாருங்கள் A inverse cannot be found கொடுத்துருக்கேன். ஏன் A inverse வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் 7th problem பாருங்கள். 1 answer 1/39 வந்திருக்கு. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 39 வந்திருக்கு. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து நம்மளுக்கு ≠0 நம்மளால் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். 8th problem வந்து ஏன் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சோம். அந்த டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் 0 வந்ததுனால ஏ இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு Type 1 problem வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், 1th problem ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலேருந்து 8th problem வரைக்கும் இதெல்லாம் வந்து சிம்பிளான ப்ராப்ளம். நம்ம ஒவ்வொரு தடவை ஞாபகிக்க வேண்டியது என்ன, இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னாவே ஃபஸ்ட்டு கண்டிஷன் டிட்டர்மெண்ட் ஏயோட வேல்யூ ≠0 இருக்கணும். அதை மட்டும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப கஷ்டமாக இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 9th question, 10th question, 11th question வந்து எடுப்பாங்க. 9th question பாருங்கள், ஏபி த ஹோல் இன்வர்ஸ் = B inverse × A inverse. இதில் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து வருது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சோன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் 9, 10, 11 இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்குள்ளே வரக்கூடிய 2nd step தான் வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள்,
ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, டு ஃபைண்ட் அட்ஜாயின்ட் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு கேட்காம டைரெக்டாக அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட வேண்டியதில்லை, டைரெக்டாக செகண்ட் ஸ்டெப் மட்டும் போட்டால் போதும். நம்ம வீடியோ வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல டைரெக்டாக ரெண்டாவது ஸ்டெப் மட்டும் நம்மளுக்கு போட்டால் போதும், சரிங்களா? அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது என்ன, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, கோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு கோ ஃபேக்டர் வந்தக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து என்னென்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், கோ ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அட்ஜாயின்ட்டுக்கும் கோ ஃபேக்டருக்கு என்ன வித்தியாசம்னா, டைரெக்டாக ரெண்டாவது ஸ்டெப்பு தான் நம்ம போட போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப் போடும்போது நம்ம வந்து கோ ஃபேக்டர் கிடைச்ச ஆன்சர், அதாவது ஆன்சர் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா, ரோ எல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதினோம்னா அந்த ஆன்சர் வந்து அட்ஜாயின்ட் ஏ. இப்போ வந்து வெறும் கோ ஃபேக்டர்னால் நம்ம டைரெக்டாக வந்து என்னென்னா நம்ம நம்மளுடைய ஸ்டெப் டூவில் போட்டிருப்போம். நம்ம இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுடைய வீடியோவில் பாருங்கள், டைரெக்டாக ஸ்டெப் டூவில் போட்டிருப்போம். அந்த ஸ்டெப் டூவில் டைரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாமல் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கோ ஃபேக்டர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கூட கேட்பாங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கேட்குறதுக்கு பதிலாக திடீர்னு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடி, கோ ஃபேக்டர் கண்டுபிடின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டுருவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து என்ன டே டூக்கு உண்டான ஸ்டடி பிளான். நல்லா தரோவாக படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.